சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலோசியர் 3:15. இந்த சாப்பிட்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு விருந்தில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டை நம்ம வந்து சுவைச்சு சாப்பிட்றோம். உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய விருந்தில் உட்காரும்பொழுது யாராவது நம்மளை வந்து டக்குனு எழுந்துருந்து உன்னோட முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல மூய இடத்த அவங்களுக்கு விட்டு கொடு அப்படின்னு எவ்வளோ கோவம் வரல. ஏன், நான் முக்கியம் இல்லையா? சாப்பிட உட்கார்ந்த பிறகு எழுந்து போயிட்டியே அப்படி பயங்கர டென்ஷன் ஆகிடும். அந்த இடமே பெரிய போர்க்களமாயிரும். அதான் சொல்லுவாங்க, சாப்பிட உட்கார்ந்துட்டு பிறகு எழுப்பக்கூடாதுன்னு. அதில் சாப்பிடும்பொழுது பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கல, வீட்டில் அம்மாமார்கள் யாராவது ஏதாவது ஒரு டென்ஷனான விஷயம் பேசுனான்னு வச்சுக்கல, உடனே அப்பாக்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா கோச்சிக்கிட்டு பாதி சாப்பாடுல கையை கழுவிட்டு எழுந்திரிச்சு போயிடுவான். அப்போ அந்த இடம் பார்த்திங்கனா ஒரு சமாதானமே இருக்காது. ஐயோ, என்ன அது பாதி சாப்பாடுல எழுந்து போயிட்டாங்களே. அப்போது ஒரு வேலை செய்யும்பொழுது உட்காரும்பொழுது அந்த விருந்தில் பாதியில் எழுப்பப்படும் பொழுது எவ்வளோ கோபம் டென்ஷன் வரும். இந்த மாதிரி தாங்க ஒரு அழகான இந்த திருவிருந்து மேசை கூட, இந்த அழகான ஒரு டைனிங் டேபிள் போல தான். அந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு திருவிருந்துக்காக காத்திருக்கிறான். அப்போ நான் என்ன சொல்ல, எல்லாம் ஃபேமிலியாக வர ஒரு டைம் குடும்ப குடும்பமாக வந்து முழங்கால் பண்ணிட்டு திருவிருந்து எடுத்துட்டுருக்கிறான். ஒரு குடும்பத்தினர் வந்து முழங்கால் பண்ணிட்டாங்க. அப்போது கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருந்ததுனால இரண்டு சகோதரர் என்ன பண்ணால் அந்த கார்னரில் முட்டி போட்டாங்க. அது உடனே அப்பா கொடுக்க போகிற நேரத்தில் ஒரு அம்மா எங்கேருந்து வந்தாங்களோ தெரியாது, ஓடி வந்து அந்த தம்பி முதுகை தட்டி, டேடே எழுந்திரிச்சுக்கிட, நானும் அந்த ஃபேமிலியோட சேர்ந்தவன் தான், அந்த ஃபேமிலியோட நான் முட்டி போடணும், எழுந்திரிச்சு எழுந்திரிச்சுக்கோ, அடுத்த பந்தி ரேடு அப்படின்னு எழுப்புறாங்க. அந்த தம்பிகளுக்கு ஒன்றுமே புரியலை. என்னையை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க, இந்த அம்மாவை பார்க்குறாங்க. அந்த இடத்துல கோபமும் பட முடியாது, வேதனையே பண்ண முடியாது, என்ன எப்படி எழுந்து கொள்வது? அப்போது டாயினா சொன்ன அடுத்த இதில் வாப்பான்னு சைகை காட்டிட்டு அந்த பிள்ளைகளை எழுப்பிட்டு இந்த அம்மா திருவிருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா தேவையில்லாத டென்ஷன் ஆகிருக்கும். அப்போது பாருங்களேன், அந்த நேரத்தை அதாவது இப்படி ஒரு நிலையில் வந்து திருவிருந்து எடுத்து அதுக்கு அர்த்தமே இல்லை தானே. அப்போ விட்டு கொடுத்து போகிற இடமும் நமக்கு அந்த சரியான புரிதல் இல்லாதனால தான் அந்த திருவிருந்து இடத்துல கூட நமக்கு சிலர் இடித்து தள்ளிட்டு முட்டி மோதி வேக வேகமாக திருவிருந்து எடுக்கிறவர்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ பவுல் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட டென்ஷனான நிலைமை வந்தாலும் அந்த இடத்துல நீ கோபம் கொள்ளாதீங்க, அன்பும் இரக்கமும் உங்களுடைய இருதயத்தை ஆளணுன்றார். அப்போ கோபம் வர நேரத்தில் அந்த இடத்துல எப்படி நான் இரக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மேலே இரக்கப்படலையா? நீ எவ்வளோ பாவங்களை செய்கிற, குற்றங்களை செய்கிற, உன்னை இரக்கமாய் தயவாய் உன்னை மன்னிக்கலையா? அவர் இறங்கினது போல நீயும் இரக்கம் காட்டுன்றார். அப்போ கோபம் வருகிற இடத்துல கோபம் நியாயமானது தான். அந்த கோபம் வேண்டாம் வராமல் இருக்க முடியாது, கோபப்படாத மனிதர் இருக்க முடியாது, நியாயமான கோபங்கள் தான். ஆனாலும் அந்த கோபத்திலே சில நேரம் நாம் எடுக்கிற முடிவுகள் துல்லியமாக சரியாக இருக்காது. அந்த நேரத்திலே அன்பையும் இரக்கத்தையும் நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த இடம் அமைதி இடமாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய உள்ளங்களிலே இருதயங்களிலே அன்பும் இரக்கமும் அங்கே இருந்து ஆளக்கடவது, கோபம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவையில்லாத கோபங்களை நாம் தவிர்த்து இரக்கத்தை இந்த நாளிலே நாம் காட்டுகிறவளை தேடி இந்த நாள் நமக்கு துணையாக இருந்து காத்திருக்கட்டும். இந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் இரக்கம் பாராட்ட கிருபைத்தான். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.